என்ன சாரு பிரத்யேக சாப்பிட்டாச்சா? சின்ன பையன், பத்திரமா பாத்துக்கோ. இல்ல அப்ப ஏதோ ஒரு வேகத்துல நீங்க யாருன்னு தெரியாம காலம்தான் அப்படி பண்ணிட்ட, என்ன மன்னிச்சிருங்க. என் பர்சனல் ரிவெஞ்சுக்காக என் ஃபேமிலி அஃபெக்ட் ஆகிறது நான் விரும்பல. இதோட நாம எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது தப்பு தப்பு தப்பு. ஸ்டார்ட்டும் ஸ்டாப்பும் வரமா தான் டிசைட் பண்ணும். அது நீ பண்ணக்கூடாது. தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, வர்மனோட ஆளை கொண்டவன வர்மன் சும்மா விட்டானா நாளை என் கூட வர்ப்பணம் போயிடும். இதுவே வர்மனோட ஆளை கொண்டவன வர்மன் கண்டம் துண்டமா வெட்டிட்டான்னு நியூஸ் போச்சுனா என் பசங்களுக்கு ஒரு பூஸ்ட், இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு டாக். புரிஞ்சதா சாரே? நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பாக்குறா, அவனோட வேலை கரெக்டா பாக்கும். சத்தியமா சொல்றேன் சாரு, நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல. 100% ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனல். எனக்கு ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நான் நேர்ல வந்து விழுந்தவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன சார் அது எனக்கு மனசிலாகாதது? இனி அது எனக்கு மனசிலாகுன்ன பாஷைய பறையா. எல்லா வீட்டிலும் முதல்ல தாத்த தானே சாவாரு, ஆனா அவன் வீட்டுல மட்டும் டிஃபரெண்ட். முதல்ல அவன் பேர, அந்த பேரனோட அம்மா, அந்த அம்மாவோட மாமியார், அந்த மாமியாரோட புருஷன், அதாவது நீ. உன்னை கொல்ல ஒரு நாள் நான் நேர்ல வருவேன்ல, அன்னைக்கு மட்டும்தான் உனக்கு அப்பாயின்மெண்ட். மனசில் ஆயோ பை. விசாரிச்சு பார்த்து உண்மையை கண்டுபிடிக்கிறது யாரு? சிபிசி ஐடியா. யார் மேல எல்லாம் டவுட்? எல்லாரையும் போட வேண்டியதானே. 10 வருஷமே என் கூட இருந்து நான் பண்றதெல்லாம் பார்த்துட்டு எங்கிட்டே கருணை கேக்குறியாடா? அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. தன்ராஜ, அந்த கருணேகாமிடா.